பதினாறு மாதங்களுக்கு முதலீடு செய்யப்பட்ட அசல் வந்துட்டு என்னது 7000 பெறப்பட்ட வருடாந்திர சாதாரண வட்டித்தொகை, அதாவது ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வட்டி வாங்கியிருக்கிறாங்க, 16,680 ஓகேவா. ஆண்டு வட்டி சதவீதம் என்ன, வட்டி வீதம் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாங்க ஓகேவா. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்ன, நம்மளுக்கு தனி வட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம தனி வட்டி ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம், பிஎன்ஆர் பை 100 ஓகேவா. தனி வட்டி, வட்டி வந்துட்டு எவ்வளோ 1,680 ஓகேவா. அசல் தொகை பிரின்சிபல்னா என்னது, அசல் தொகை தானே, அசல் வந்துட்டு எவ்வளோ 7000. ஸோ 7000 இன்ட்டு எத்தனை வருஷம் கிடையாது, நம்மளுக்கு இந்த இடத்துல மாதத்தில் கொடுத்துருக்காங்க. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், எத்தனை மாதத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, 16 மாதத்துக்கான தனி வட்டி தான் வந்துட்டு 1,680 ஓகேவா. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறத அந்த 6% தான் என்னன்னு கேட்டிருக்காங்க ஓகேவா. ஸோ இந்த சைடு இருக்கிறது எல்லாத்தையும் நம்ம இந்த சைடு கொண்டு போயிடலாமா, அப்படி கொண்டு போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 1,680 × 100 டிவைடட் பை 7000 × 16 டிவைடட் பைல 12 இருக்குது, அது எங்கே போயிடும், மேலே போயிடும் ஓகேவா. ஸோ நம்ம இப்போ கேன்சல் பண்ண முடியறது எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிடலாம், 30க்கு 30 கேன்சல் பண்ணிடலாமா. அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 7 டேபிள் எதை கேன்சல் பண்ணலாம், இதை கேன்சல் பண்ணலாமா, 177, 270, 14 பேலன்ஸ் 2, 470 எவ்வளோ 28, 24 ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் 4 டேபிளை கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 4 16, 3 4 12, 1 4 4 6 4 24 அப்போ 6 3 எவ்வளோ 18, அப்போ 6 வந்துட்டு எவ்வளோ 18% ஓகேவா. புரியுதா எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு, இப்போ ஆரோட வேல்யூ என்னது 18% தான் இதோட ஆன்சர். ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா எல்லா சம்ஸ்க்கான ஆன்சர்ஸும் இருக்கும், தனிவட்டி அப்படிங்கிற ப்ளேலிஸ்ட்டை பார்த்துக்கோங்க. புரிஞ்சதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலன்னா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த சம் புரியலனாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ.